1971 இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஆண்டுல தான் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடந்தது. ஸோ பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடக்கிறக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய பிஎன்எஸ் காசி அப்படின்ற ஒரு அட்டாக் சப்மரீன் இந்தியாவினுடைய ஈஸ்டர்ன் நேவல் கடல் பகுதிக்கு வருது. இந்த கப்பல் ஈஸ்டர்ன் நேவல் கடல் பகுதிக்கு வருவதற்கு காரணமே ஐஎன்எஸ் விக்ராந்த் தான். ஐஎன்எஸ் விக்ராந்த் ஒரு மிகப்பெரிய நேவல் பிளாக்கேட்டை உருவாக்கி இருந்தது 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த பிஎன்எஸ் காசி இந்தியாவினுடைய ஈஸ்டர்ன் நேவல் கடல் பகுதிக்கு வந்து ஐஎன்எஸ் விக்ராந்தை மீட் பண்ணதா. அப்படி மீட் பண்ணாம இந்த பிஎன்எஸ் காசிக்கு என்ன ஆச்சு, ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய இந்த சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. என்னுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க இந்த பிஎன்எஸ் காசிக்கு கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ கடைசி வர பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளுடைய டிடி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்ல வேர்ல்ட் டிஃபென்ஸ் அப்டேட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிக முக்கியமான ஆண்டு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஆண்டுல தான் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடக்குது. பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு தனி நாடை இந்தியா உருவாக்குது. ஸோ 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இரண்டு நாடுகளும் முன்னேற்பாட பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல நேவி சைட் பார்த்துட்டீங்கன்னா, இந்தியன் நேவி ஈஸ்டர்ன் நேவல் பிளாக்கெட்டை உருவாக்குறாங்க. ஸோ இப்படி ஈஸ்டர்ன் நேவல் பிளாக்கெட் உருவாக்குனது மூலியமா இந்தியன் நேவியால ஈஸ்ட் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அதுல முக்கியமா இருந்தது ஐஎன்எஸ் விக்ராந்த். ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவினுடைய மிக முக்கியமான போர் கப்பல். 1971 இருந்தது ஐஎன்எஸ் விக்ராந்த் பொறுத்தவரை ஒரு மெஜஸ்டிக் கிளாஸ் ஏர்கிராப்ட் கேரியர். இத வந்து பிரிட்டன் கிட்ட இருந்து இந்தியா வாங்குறாங்க. சோ எப்போ வாங்குறாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து இரண்டாம் உலக போர் டைம்ல பிரிட்டன்னால பில்ட் பண்ணப்பட்டது. சோ இரண்டாம் உலக போர் நடந்து முடிஞ்சதுமே இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பிரிட்டன் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க. 1957 இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோல்ட் பண்ணதோட இந்தியா வாங்கி இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்றாங்க. 1961 இந்தியன் நேவி சர்வீஸ்ல இந்த விமானம் தாங்கி கப்பல் HMS ஹெர்குலஸ் அப்படின்ற விமானம் தாங்கி கப்பலை ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு இணைக்கிறாங்க. இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் மூலமா 21 to 23 விமானங்களை ஆபரேட் பண்ண முடியும். அதுல ஆன்டி சப்மரீன் ஏர்கிராப்டும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சோ 1971 இந்த விமானம் தாங்கி கப்பல் ஒரு மிகப்பெரிய நேவல் பிளாக்கேட்டை உருவாக்குச்சு. அதாவது போர் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்திய நேவி இந்த செயல்பாடுகள்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த நேவல் பிளாக்கெட் மூலமா வெஸ்ட் பாகிஸ்தானால ஈஸ்ட் பாகிஸ்தானை ஆக்சஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. சோ இந்த நேவல் பிளாக்கெட்னால ஈஸ்ட் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணி இந்திய நேவியால் அட்டாக் பண்ண முடியும். அதுவும் இந்த விமானம் தாங்கி கப்பல் மூலமா மேலும் அதிக அட்டாக் பண்ண முடியும். சோ இந்த மெஜஸ்டிக் கிளாஸ் ஏர்கிராப்ட் கேரியர் இந்த நேவல் பிளாக்கெட்ல மிக முக்கியமான கப்பலா பார்க்கப்பட்டது. சோ பாகிஸ்தான் இந்த மெஜஸ்டிக் கிளாஸ் ஏர்கிராப்ட் கேரியர் அதாவது ஐஎன்எஸ் விக்ராந்த் தாக்கி அழிக்கணும் அப்படின்ற ஐடியா போறாங்க. சோ அப்போ பாகிஸ்தான் கிட்ட இருந்த பெஸ்ட் நீர்மூழ்கி கப்பலான பிஎன்எஸ் காசியை செலக்ட் பண்றாங்க. இந்த பிஎன்எஸ் காசி சப்மரீன் அமெரிக்கா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கியிருந்தாங்க. இதுவும் இரண்டாம் உலக போர் டைம்ல அமெரிக்கா ட்ரெயினிங் பர்பஸ்க்காக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல். அதன் பிறகு டர்க்கியில இதை ரீஃபிட் பண்ணி பாகிஸ்தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ இப்போ இது வந்து ஒரு அட்டாக் சப்மரீன். 1971 இது வந்து ஒரு அட்டாக் சப்மரீனா இருக்கு. சோ இந்த சப்மரீன் மூலமா 28 MK-14 டார்பிடோஸை லான்ச் பண்ண முடியும். 28 டார்பிடோஸ்னா எந்த அளவுக்கு அதனால டேமேஜ் உண்டாக்க முடியும் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம மைன்ஸ் லே பண்ண முடியும். மைன்ஸ் அப்படின்றது கடல் கண்ணி வெடிகளை இந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமா வைக்க முடியும். இந்த பிஎன்எஸ் காசிக்கு பாகிஸ்தானுடைய நேவல் கமாண்ட் ரெண்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து ஐஎன்எஸ் விக்ராந்தை டேமேஜ் பண்ணணும், இன்னொன்னு வந்து இந்தியாவினுடைய நேவி போர்ட் பக்கத்துல மைன்ஸ் லே பண்ணணும். சோ இந்த ரெண்டு முக்கியமான ஆர்டரை பாகிஸ்தான் நேவல் கமாண்ட் பாகிஸ்தானுடைய பெஸ்ட் நீர்மூழ்கி கப்பலான பெஸ்ட் அட்டாக் சப்மரீனான பிஎன்எஸ் காசிக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த ஆபரேஷன்ல நம்ம முக்கியமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து இந்த பிஎன்எஸ் காசியினுடைய ஹோம் போர்ட் வந்து கராச்சி போர்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த கராச்சி போர்ட்ல இருந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் அடுத்து மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி எங்க எடுத்துக்கோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிட்டாகோக் போர்ட். அப்ப ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2908 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம் இந்த ரெண்டு போர்ட்டுக்கும் இடையில. இந்த கராச்சி போர்ட்ல தான் பிஎன்எஸ் காசிக்கு தேவையான எல்லா மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியும் இருந்தது. சிட்டாகோக் போர்ட்ல அந்த அளவுக்கு இல்ல. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அடுத்து இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஐஎன்எஸ் விக்ராந்தும் சாதாரண கப்பல் கிடையாது. அது ஒரு விமான தாங்கி கப்பல். அந்த விமான தாங்கி கப்பல் கூட பல போர் கப்பல்களும் பாதுகாப்புக்கு இருந்தது. ஆனா அந்த
போர் கப்பல்கள் சப்மரினை டிடெக்ட் பண்ணக்கூடிய சோனார் சிஸ்டத்துல சில ப்ராப்ளம் இருந்தனால அந்த டைம் அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாகிஸ்தான். சோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னு. நவம்பர் 14 தேதி கராச்சி துறைமுகத்துல இருந்து PNS காசி கிளம்புது. நவம்பர் 14 தேதி கராச்சி துறைமுகத்துல இருந்து கிளம்புன இந்த PNS காசி 23 தேதி மெட்ராஸ் கடல் பகுதி கிட்ட வந்துருது. மெட்ராஸ் கடல் பகுதி கிட்ட வந்ததுமே இந்த PNS காசி INS விக்ராந்த தேடுது. பட் INS விக்ராந்த் கிடைக்கல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அங்கதான் இந்தியன் நேவி ஒரு மிகப்பெரிய கேம் பிளே பண்ணிருக்காங்க. சோ இந்தியன் நேவியை பொறுத்தவரை இந்த PNS காசியை பாகிஸ்தான் அனுப்புவாங்க அப்படின்றது தெரிஞ்சே INS விக்ராந்த அந்தமான் ஐலாண்ட் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடி இதே PNS காசி மெட்ராஸ் கடல் பகுதி கிட்ட வந்திருந்தா INS விக்ராந்துக்கும் PNS காசிக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த PNS காசி பாத்துட்டீங்கன்னா நவம்பர் 23 தேதி INS விக்ராந்த தேடி பாக்குது. மெட்ராஸ் கடல் பகுதியில கிடைக்கல. ஆனா INS விக்ராந்த் சேஃபா அந்தமான் ஐலாண்ட் கிட்ட போயிடுச்சு. அதே சமயத்துல இந்த PNS காசி வந்தது இந்தியன் நேவிக்கு தெரிஞ்சிருது. கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மெட்ராஸ் கடல் பகுதி கிட்ட PNS காசி வந்திருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ அப்ப வந்து வைஸ் அட்மிரல் கிருஷ்ணன் INS ராஜ்போட்டினுடைய கமாண்டிங் ஆபீசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு. மெட்ராஸ் கடல் பகுதி கிட்ட PNS காசி வந்திருக்கு. பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. மெட்ராஸ் கடல் பகுதி இல்லாட்டி விசாகப்பட்டினம் பகுதியில நீங்க PNS காசிய கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வைஸ் அட்மிரல் கிருஷ்ணன் வந்து INS ராஜ்போட் கமாண்டிங் ஆபீசருக்கு கொடுத்துறாரு. இது கூடவே வைஸ் அட்மிரல் என்ன சொல்றாருன்னா INS ராஜ்போட் விசாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பும் போது நேவிகேஷனல் எய்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு. சோ அப்படி கிளம்பும் போதுதான் PNS காசினால இந்த INS ராஜ்போட்டை டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கிடையில PNS காசி வந்து அதோட மெயின்டெனன்ஸ் வந்து சிட்டாகோக் போர்ட்ல எடுத்துக்குது. சோ சிட்டாகோக் போர்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் PNS காசிக்கு ஏத்த மெயின்டெனன்ஸ் அங்க கிடைக்கல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த PNS காசியினுடைய ஹோம் போர்ட் வந்து கராச்சி தான். சோ இது வந்து பாகிஸ்தானோட இந்த PNS காசி சப்மரினுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா இருந்தது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இந்த PNS காசி ரொம்ப ஏஜ்டான ஒரு சப்மரின், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. சோ இப்போ INS விக்ராந்த் வந்து அந்தமான் ஐலாண்ட் போனது இந்த PNS காசிக்கு தெரியாது. இதுக்கிடையில சிட்டாகோக் போர்ட்ல இந்த PNS காசி மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கு. சோ INS ராஜ்போட் விசாகப்பட்டினம் போர்ட்ல இருக்கு. சோ இந்திய நேவி இப்ப என்ன பண்றாங்கன்னா INS ராஜ்போட்டை INS விக்ராந்தா PNS காசியை நினைக்க வைக்கணும். ஸோ அதுக்காக INS விக்ராந்த்ல இருக்க ஒரு செயலருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புற மாதிரி, டெலகிராம்ல ஒரு மெசேஜ் அனுப்புற மாதிரி INS ராஜ்போட்ல இருக்க ஒரு செயலருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. உங்க அம்மாவினுடைய உடல் நலம் சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு டெலகிராம் மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ PNS காசி இதை வந்து டீகோட் பண்ணுது. இந்த டெலகிராம் மெசேஜை டீகோட் பண்ணதும் இந்த டெலகிராம் மெசேஜ் INS விக்ராந்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. ஸோ விசாகப்பட்டினம் போர்ட்ல இருக்கிறது INS விக்ராந்த் தான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் டிசம்பர் 3 மிட்நைட் INS ராஜ்போட் விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு இருக்கு. அதே சமயத்துல வெளியே PNS காசி அமைதியா மைண்ட்ஸ் லே பண்ணிட்டு இருக்கு, கடல் கண்ணி விடிகளை வச்சிட்டு இருக்கு. சோ INS ராஜ்போட் ஆல்ரெடி சொல்லியிருந்தது போல நேவிகேஷனல் லைட்ஸ் ஆஃப் பண்ணி தான் விசாகப்பட்டினம் போர்ட்ல இருக்கு. சோ INS ராஜ்போட்ட இந்த PNS காசி INS விக்ராந்த் அப்படின்னு நினைச்சு வெளியே மைண்ட்ஸ் லே பண்ணிட்டு இந்த INS ராஜ்போட்டுக்காக, அதாவது INS விக்ராந்த் நினைச்சிட்டு இருக்க INS ராஜ்போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த PNS காசி விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு வெளியே. சோ மைண்ட்ஸ் லே பண்ணிட்டு இருக்க இந்த PNS காசி INS விக்ராந்த் தேடி பாக்குது. INS விக்ராந்த் கிடைக்கல. விசாகப்பட்டினம் போர்ட்டுக்குள்ள இருக்கிறது INS ராஜ்போட். சோ INS ராஜ்போட் பார்த்துட்டீங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது PNS காசி விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு பக்கத்துல மைண்ட்ஸ் லே பண்ணிட்டு இருக்கு. சோ இத பார்த்த INS ராஜ்போட்டினுடைய கமாண்டிங் ஆபீசர் என்ன பண்றாருன்னா உடனடியா அதனுடைய ஸ்பீடை குறைச்சு PNS காசியை டிடெக்ட் பண்றாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா PNS காசி மைண்ட்ஸ் லே பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இத பார்த்த INS ராஜ்போட்டினுடைய கமாண்டிங் ஆபீசர் என்ன பண்றாரு, ஃபுல் ஸ்பீட்ல PNS காசியை நோக்கி போக சொல்லி ஆர்டர் கொடுக்கிறாரு. சோ இந்த கப்பல் INS ராஜ்போட் வந்து PNS காசியை நோக்கி மிக வேகமா போயிட்டு இருக்கு. சோ இத பார்த்த PNS காசி என்ன பண்ணுது, டீப் டைவ் எடுக்குது. சோ அப்படி டீப் டைவ் எடுத்ததும் PNS காசி இருந்த இடத்துல INS ராஜ்போட் போய் டெத் சார்ஜஸ் லான்ச் பண்ணுது. சோ இந்த டெத் சார்ஜஸ் பட்டதுமே PNS காசி உடனடியா டேமேஜ் ஆகி பிளாஸ்ட் ஆயிடுது. சோ இப்படிதான் PNS காசிக்கு முடிவுரை எழுதப்பட்டது. சோ PNS காசியை பொறுத்தவரை ரெண்டு விதமா பாகிஸ்தான் சொல்றாங்க. ஒன்னு என்னன்னா PNS காசி வயது அதிகமாயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் சிட்டாகோக் போர்ட்ல இல்ல அப்படின்றத சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த PNS காசி மைண்ட்ஸ் லே பண்ணிட்டு இருக்கும் போது இந்த INS ராஜ்போட் பார்த்ததுமே டீப் டைவ் எடுத்தது மூலமா டேமேஜ் ஆயிருக்கும், INS ராஜ்போட் வந்து அட்டாக் பண்ணல அப்படின்ற சொல்றாங்க. ஆனா INS ராஜ்போட்டனுடைய கமாண்டிங் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா சோ இந்த PNS காசி எங்களை பார்த்ததுமே டீப் டைவ் எடுத்தது உண்மைதான், ஆனா நாங்க டெத் சார்ஜஸ் லான்ச் பண்ணும் போது இந்த PNS காசியினுடைய மைண்ட்ஸ் லே பண்ற பகுதியில இந்த டெத் சார்ஜ்
சார்ஜர் பட்டு அந்த ரூம் ஃபுல்லாவே மைன்ஸ் டார்பிடோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ரூம் ஃபுல்லாவே டெப் சார்ஜஸ் எஃபெக்ட் பத்து இந்த கப்பல் ஃபுல்லாவே பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றது சொல்றாங்க. சோ பிஎன்எஸ் காசிக்கு இந்த மாதிரியான முடிவுரை எழுதப்பட்டது. சோ இன்னும் 1971 இந்தியா பங்களாதேஷ் வார்க்கு இடையில பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோல இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். சோ மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல இந்தியன் டிஃபென்ஸ் அப்டேட் வீடியோஸ் அப்லோட் பண்றோம். நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு டிடி வேர்ல்ட், அந்த சேனல்ல வேர்ல்ட் டிஃபென்ஸ் அப்டேட் வீடியோ அப்லோட் பண்றோம். சோ அந்த சேனல் இப்ப ரீசெண்டா சின்னுக் ஹெலிகாப்டர் வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணிட்டே இருங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.